ஹலோ ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டுசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் நமக்கு ஜென்ரல் ஜென்ரல் சயின்ஸ்ல நமக்கு வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டாபிக் இருக்கும் சோ அந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்களோ அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா இதில் என்விரான்மெண்ட் இதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்லினஸ் டாபிக் இருக்கும் அதுவும் நமக்கு வந்து வீடியோ வரும் அதையும் பாருங்க அதுல ஒரு ரொம்ப முக்கியமான பாட்டு மற்ற மிஸ்லினஸ் மாதிரி இல்ல இது இது இல்ல இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த லேர்னிங் சம்பந்தமா சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ அதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரீக்வெண்டா அதுதான் நமக்கு அந்த வீடியோல இருக்கும் சோ அதையும் நீங்க வந்து கண்டிப்பா பாத்துக்கோங்க ஓகே இன்னும் நம்ம வந்து என்ட்ரான் டாபிக் இது வந்து எந்த ப்ரீவியர் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கேள்விகள் இதில் இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இந்த யூனிட் எயிட் நைன் ஆட் பண்ணிட்டு மற்றதுல சில சிலபஸ்லாம் நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க அதுக்கு அப்புறமா நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்தது அதாவது கரண்ட் ட்ரெண்ட் ஓகே அந்த நம்ம வந்து போறோம் ஈஸியா இருக்கும் எந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க பின்வரொன்றில் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் உலகினுடைய முகல் மிகப்பெரிய சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்க டெசர்ட் கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் ஓசன் பாலைவனம் புல்வெளி வனம் கடல் சோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நமக்கு வந்து மொத்த உலகத்துல

இருக்கும் பொழுது கீழ்கண்டவற்றில் எந்த நிகழ்வு வந்து நடைபெறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா சோ ஹைபர் நேஷன் குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேவா சோ ஹைபர் நேஷன் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமா சோ ஹைபர் நேஷன் அப்படின்ட்டு நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளிர்கால உறக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ கிட்டத்தட்ட என்ன பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலத்துல விலங்குகள் வந்து எந்த வேலையும் செய்யாம அப்படியே ஸ்லீப் பொசிஷனுக்கு வந்து போயிடும் ஓகேவா சோ அந்த போலார் ரீஜியன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஓகே ஸோ அதான் வந்து ஹைபர் நேஷன் சொல்லுவாங்க ஸோ இது வந்து அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்க்கலாமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்காங்க ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் குறைக்கப்படுகிறது எஸ் ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கன்சப்ஷன் ரேட் இஸ் ரெடியூஸ்ட் ஓகே ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விலங்குகளின் இதே துடிப்பு அதிகரிக்கிறது ஸோ கண்டிப்பா வந்து அனிமல்ஸ் உடைய இதே துடிப்புலாம் வந்து அதிகரிக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலையோட ஒன்று முதல் ரெண்டு டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழே குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ அதுவும் வந்து வந்து கரெக்ட் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி விட சுத்திகம் உடம்புக்குள்ள கொஞ்சமே கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரியான இது பெயருது ஸோ அதனால தான் இது வந்து இந்த குளிர்கால உறக்க நிலைக்கு போகுது பார்த்தீங்கன்னா பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ ஹைபிரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியாசனே போதுமானது அதாவது சிம்பிளா சொல்ல போனா அது வந்து எந்த வேலையும் செய்யாது ஸோ உறக்கணுலே அப்படின்றது சும்மாவே இருக்கும் ஸோ நம்ம பார்க்கணும் எப்பவும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் அதோடைய மீனிங் ஸோ அது மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நியாசிக்கோங்கிறதுல இதில் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த இதே துடிப்புலாம் அதிகமாக சொல்றது அது அதிகமாகாது ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள விலங்குகள் எல்லாமே அந்த குதிர தாங்குகிற அளவுக்கு தான் அது வந்து படைக்கவும் பட்டிருக்கும் அதோட தகமைப்பு வந்து மாற்றப்பட்டிருக்கும் ஓகேவா இது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டைம்ல அதோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுது ஓகேவா ஸோ அதான் வந்து முக்கியமானது அதனால தான் ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் வந்து குறைக்கப்படுகிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவு வலை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்கு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுட் செயின் என்ன தெரியுமா ஜஸ்ட் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்டில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் இருக்குது ஸோ அந்த பிளான்ட் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டை வந்து யார் சாப்பிடுவாங்க டீர் சாப்பிடும் வச்சுக்கிங்களேன் அந்த டீரை வந்து லயன் சாப்பிடும் அப்படி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி செயினா வந்து போயிட்டு இருக்கும் ஓகே ஸோ அந்த லயன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த லயனை வந்து யார் சாப்பிடுவாங்க அந்த மக்கிற என்ன சொல்றது டீ கம்போசஸ்லாம் அதை வந்து சதைச்சிருவாங்க மறுபடியும் இது வந்து எங்க போவோம் பிளான்ட்டுக்கு வரும் பிளான்ட் டீர் அப்படின்னு சொல்லி ரொட்டேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் அப்படி

சோ அதாவது பாத்தீங்கன்னா இதை வந்து சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா டேரெக்டா இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ராபிட் சாப்பிடுன்னு வச்சுக்கீங்களா இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய வந்து சாப்பிடுனு வச்சுக்கீங்களா டீர் சாப்பிடுன்னு வச்சுக்கீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து யானை சாப்பிடுது சோ இதை வந்து லயன் சாப்பிடுது மனுஷங்க வந்து கோட்டு சாப்பிடுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் வந்து மனுஷங்க சாப்பிடுவாங்க சோ ஆனா லயனுக்கும் இதுக்கும் லயனுக்கும் மனுஷனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்ப மனுஷங்க வந்துருவான் இப்படி ஒரு பின்னல் போன்ற அமைப்பு தான் வந்து நமக்கு வந்து உருவாகும் அப்ப நமக்கு

ஓகேவா இப்போ கழுகு போன்ற வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மட்டுமே சாப்பிடாது ஓகேவா ஸோ சில சின்ன சின்ன விலங்குகளையும் சாப்பிடும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபுட் வெப்பு தான் ஓகே குறுக்காம இருக்கா ஒரு வலைப்பின்னல் அமைப்பு தான் வருமே தவிர ஒரு செய்த அமைப்பு வராது கரெக்டா ஸோ அப்போ வந்து இப்போ பாருங்க உணவு உணவு வலை என்பது உணவு சங்கிலியின் ஒரு பகுதி ஸோ இப்போ வெப் பற்றி கேட்டுக்காங்க ஃபுட் வெப்பு அப்படின்றது உணவு சங்கிலியின் ஒரு பகுதின்னு கேட்டுக்காங்க ஸோ இது வந்து ராங் ஏன் ராங் உணவு சங்கிலி என்பது உணவு வலையின் ஒரு பகுதி ஸோ உணவு வலை வந்து பின்னல் போன்ற அமைப்பு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுல ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு வலை அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆபிஷா தப்பு நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொடியூசர் கன்சியூமர் அண்ட் டீ கம்போசர் உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பன உணவு வலை என்பது உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சிதைப்பட செய்தா உணவு சங்கையும் அதுதான் சோ இது கரெக்டான ஒரு விளக்கமா கேட்டா கொஸ்டின் மார்க் ஓகேவா கரெக்டான விளக்கமா கேட்டா இங்க என்ன சொல்றாங்க உற்பத்தியாளர்கள் யாரு பிளான்ஸ் ஓகேவா சோ ப்ரொடியூசர் நமக்கு வந்து காமனா யாரும் சொல்லுவோம் பிளான்ஸ் அவங்கதான் ப்ரொடியூசர் அப்படித்தானே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சூமர் யாரு நமக்கு வந்து அதை வந்து கன்சியூம் பண்றாங்க நம்ம வந்து மேனே வச்சுப்போமா ஓகேவா டீ கம்போஸ் யாரு நம்ம இறந்தப்ப நம்மள சிதைக்கிறவங்க ஓகேவா சோ மண் புழு மாதிரியானது பாக்டீரியா மாதிரியானது ஓகேவா இதெல்லாம் வந்து டீகம்போசஸ் கரெக்டா சோ இந்த மூணு சேர்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் தான் ஆனா ஆபியஸா எஸ் கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் ஓகேவா இது இருக்கட்டும் பாக்கலாம் நம்ம நான் சொல்றேன் அதுக்கு உங்களுக்கு வந்து கிளியரா புரியும் ஆப்ஷன் சி பாருங்க உணவு சங்கிலி பிணைப்பு அப்ப நிறைய உணவு சங்கிலிகள் ஓகேவா நிறைய உணவு சங்கிலிகளுடைய பிணைப்பு தான் உணவு வலை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கண்டிப்பா கரெக்ட் அப்படி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபுட் செயனையும் ஃபுட் வெப்பையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் சோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கும் அப்போ நிறைய உணவு சங்கிலியுடைய ஒரு பிணைப்பு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எ செட் ஆஃப் சிமிலர் கன்ஸ்யூமர் ஒத்து நுகர்வோரும் தொகுப்பு நுகர்வோர்கள்லாம் யாரும் கன்ஸ்யூமர் ஓகேவா ஸோ டீலாக இருக்கட்டும் மேனாக ஆகட்டும் லைன் ஆகட்டும் ஸோ இவங்கலாம் வந்து கன்ஸ்யூமர்ஸ் ஓகேவா இந்த ஒரே மாதிரிப்பட்ட இவங்களுடைய தொகுப்பா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை கரெக்டாக ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இன்டெர்லாக்கிங் ஃபுட் செயின்ஸ் உணவு சங்கிலியின் பிணைப்பு ஸோ நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து குறுக்காமருக்கா இருக்கிறது தான் உணவு வலை ஸோ நிதர்சனத்தில் உணவு சங்கிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை அவனும் வகையின்றதான் நமக்கு வந்து எக்கோசிஷ்டத்துல இருக்கு ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிக்காட்டிகளாக அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் ஓகேவா அதாவது பட்டாம்பூச்சி அழிஞ்சிருச்சு இனமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமா மனித இனங்கள் எல்லாம் அதாவது நிறைய உயிரினங்கள் அழிய போகுது மனித இனங்களும் அழிய போகுது தாவர இனங்கள் எல்லாம் ஆபியஸா அழிய போகுது அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ தவளை இனங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்னா வெட்லாண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் வெட்லாண்ட்ஸ் எல்லாம் தவளை இருக்கும் ஓகேவா சோ வந்து புலி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டோடைய வளத்தை பற்றி நமக்கு குறிக்கிறது புலிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்வியஸா என்ன மீனிங் புலி சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு இல்லை அதுக்கு கீழே உள்ள உணவு இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே அந்த விலங்குகள் சாப்பிட்றதுக்கான உணவு இல்லை அப்படியே வந்து குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது அப்போ வந்து உலகமே அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற கான்செப்ட்ல பேர்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளும் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான உணர்திறன் குறிகாட்டிகள் தான் எப்படி ஒரு புலி வந்து காட்டுடைய வளத்திற்கான குறிகாட்டியா இருக்குதோ இன்டிகேட்டர் இருக்குதோ அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டிவ் ஸ்பீசிஸ் தான் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகிறது ஓகேவா ஓகே அண்ட் அண்ட் சேஞ்ச் ஸ்பீசிஸ்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காமனான கொஷின் ஆக்சுவலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயுசிஎன் ரெட் லிஸ்ட் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நமக்கு வந்து பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸை வந்து பார்த்தீங்கன்னா நாட் எவாலுவேட்டட் அப்புறம் வந்து எவாலுவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதாவது நமக்கு தரவுகள் கிடைத்த உயிரினங்கள் தரவுகள் கிடைக்காத உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு எவாலுவேட்ல வந்து எவாலுவேட் பண்ணதில் டேட்டா டெஃபிஷியன்சின்னு ஒரு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி டேட்டா அடிகுவேட் விவரங்கள் போதுமானாக இருக்கு ஃபீஸில் விவரங்கள் போதுமானாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதையும் விட்டுருங்க இப்போ அந்த டேட்டா அடிக்குவேட் போதுமான அளவு தரவுகள் உள்ளதுல இருந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சன் நியர் டு த்ரெட்டன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இன் வைல்டு அப்புறம் வந்து எக்ஸ்டென்ஷன் அழிஞ்சு போச்சு அதாவது இது வந்து பெருசா பட் பெருசா கவலை இல்லை நல்லா தான் இருக்கு ஓகேவா இது வந்து பாதிக்கப்படுற சூழ்நிலை இருக்குது இது வந்து பாதிப்புக்கு உள்ளாகின சூழ்நிலை இருக்குது இது வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு அதாவது எக்ஸ் வைல்டு அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காடுகள்ல மட்டும் வாழுது மற்ற இடங்கள்ல பெருசா வாழ முடியல எக்ஸ்டிங்கன் இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இந்த த்ரெட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வல்னரபிள் இதுலயே மூணா பிரிச்சுப்பாங்க ஓகேவா வல்னரபிள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் இது கிரிட்டிக்கலி என்டேஜ் இந்த மாதிரி மூணா பிரிச்சு இருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது பட்டர்ஃபிளை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்படின்ற லிஸ்ட்ல தான் நமக்கு அதாவது அதாவதுல என்ல அப்படின்ற கேட்டகரி எல்லாம் நமக்கு இருக்கு ஓகேவா சோ அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டிங்டான் கேட்டா இல்ல அழிந்து போயிட்டா அப்படின்னா இல்ல லீஸ்ட் கன்சர்னா கேட்டாலும் இல்ல ஈஸியா ஆப்ஷன் நம்ம பண்ணலாம் ஓகேவா லீஸ்ட் கன்சர்னா வந்து பாத்தீங்கன்னா ஓகே நிறையவே இருக்கு அதை நம்ம வந்து கண்டுக்க தேவை இல்ல அது புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா த்ரெட் அழிந்து போகுதான் நம்ம வந்து கண்டுக்கணும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேவா சோ தரவு குறைபாடு மதிப்பீடு செய்யப்படவில்லை டேட்டா டெஃபிஷியன்ஸ் ஓகேவா இதுவும் இல்ல ஓகே சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் பார்த்தாலும் சொல்லிடலாம் நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயன் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இதை பற்றி கேட்குறாங்க அப்படினாலே அது வந்து மோஸ்ட்லி த்ரெட்டண்டா இருக்கும் ஓகேவா அதாவது இந்த மூணுல ஒன்று இருக்கும் மற்றபடி வச்சு இவங்க வந்து நமக்கு பேச மாட்டாங்க இவங்க வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது இல்ல எக்ஸ்டென்ஷன் வைல்டுன்னா நம்ம வந்து பேசலாமா இதையும் இதையும் பேசலாம் நியர் டு வந்து ரொம்ப பேச மாட்டாங்க அப்பதான் பேசிட்டு இருப்பாங்க லீஸ்ட் கன்சர்னே எக்ஸ்டென்ஷன் பேச மாட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும் சோ நமக்கு அதை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் எக்ஸ்டென்ஸ் பத்தி பேசிருக்க மாட்டாங்க லீஸ்ட் கன்சர்ன் பத்தி பேசிருக்க மாட்டாங்க பேசிட்டு எக்ஸ்டென்ஷன் வைல்டையோ த்ரெட்டனையோ நியர் திரட்டனையோ பத்தி நமக்கு பேசிருக்கலாம் அதுலயும் அதிகமா பேசப்படுறது த்ரெட்டன் பத்தி த்ரெட்டன் பத்தி கேட்டுக்காங்க சோ தட் இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா சோ இப்படிதான் அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா வந்து இது ஒரு வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டினால தான் ரொம்ப க்ளோஸ்டா அந்த மாதிரி பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் நினைக்கிறேன் செவன் பெர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா சுற்றுச்சூழலில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது அது வந்து ஜன தொகையை மக்கள் தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு என் இந்த இது குறி இந்த இது உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு மாறி வரும் சூழலில் உயிரினங்களுடைய தொகை அதிகரிக்கும் அப்படின்றது மாறி வரும் சூழலில் உயிரினங்களின் தொகை அதிகரிக்கும் அப்படின்றது ஆபிச தப்பு ஓகேவா என்ன நடக்கும் சுற்றுச்சூழல மாற்றத்தினால

ஓகே சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உயிரினங்கள் தங்கள் உருவ அமைப்பை மாற்றிக்கொள்ளுன்ற தப்பு சோ உருவ அமைப்பு ஒன்றும் மாறாது ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஒட்ட வச்சு கதை அது சொல்லுவாங்க எந்த அளவுக்கு எனக்கு கேட்க எக்ஸாக்டா கரெக்ட்டு சொல்லல என்னோட புரிதல சொல்றேன் தவறுதான் நீங்க வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன கழுத்து உள்ளதும் இருந்துச்சு பெரிய உள்ளதும் இருந்துச்சு சோ பெரிய கழுத்து உள்ள விலங்குகள்லாம் தப்பி பிழைச்சிருச்சு அதான் உண்மை ஓகேவா சின்ன கழுத்து உள்ள விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயரமான இலைகளை வந்து சாப்பிட முடியாம தேவையான அளவு நியூட்ரிஷன் கிடைக்காம இறந்து போயிட்டு வாழ முடியாம போயிட்டு அதான் உண்மை சோ அப்போ தங்களுடைய உருவமைப்பை மாற்றிக்க இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கன்னா சின்ன கழுத்து உள்ளதெல்லாம் மரத்துல இருக்க இலைகளை சாப்பிடுறதுக்காக துள்ளி துள்ளி எட்டி தான் கழுத்து அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது தவறானது ஓகே தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தத்தின் கீழ் உயிரினங்கள் சூழலை மாற்றும் அப்படின்றதுதான் சோ சூழலை மாற்றினாலும் முடியாது அந்த என்ன சொல்றது அந்த மாறிய சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றினாதான் அதெல்லாம் வாழ முடியும் ஓகேவா சூழலை மாற்றினாலும் எந்த அளவுக்கு அதனால பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்றது இல்ல ஓகே சோ பாத்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக ரீட் பண்ணணும் ரீட் பண்ணாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியலன்னா இதை மனப்பாடமாக பண்ணிக்கோங்க உயிரியல் நிகழ்த்தகவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளிவிவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் அல்லது உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் அப்படின்றது என்ன கேட்டாங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மால்ஸ்டிக் பொருத்தமின்மை அதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ நம்ம வந்து மால்ஸ்டிக் பொருத்தமின்மை ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ என்ன கொடுத்தோம்னா உயிரியல் நிகழ்த்தகவுக்கு மாறாக ஒரு புள்ளி விவரத்தை வந்து முக்கியமான அந்த ஒரு புள்ளி விவர முக்கியத்துவத்தின் அறிக்கைகளை அடிப்படையாக வச்சு மாசுபாட்டின் விளைவின் சுற்றுச்சூழல் உயிரியல் முக்கியத்துவத்தை ஒதுக்குதல் தான் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது அப்படின்றது ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் இது இஸ் ரிலேட்டட் டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அண்ட் ரிலேட்டடாக வராது ஓகேவா கொஸ்டின் நம்பர் சிக்ஸுக்கு ரிலேட்டட் டு ஒரு கான்செப்ட் தான் ஒரு உயிரி ஒரு புதிய இடத்துல வந்து தன்னை வந்து விரிவுபடுத்த போகுது ஓகேவா வா ஸோ வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் இது இருக்குது ஒன்று வந்து பிரைமரி ஒன்று வந்து செகண்டரி ஸோ பிரைமரி அப்படின்றது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை தானாகவே முளைச்சி வந்து ஒரு ஒரு உயிரினத்தை வந்து தோற்றுவிக்கிறது இன்னொன்னு பாருங்க அந்த இடத்துல ஒண்ணு இல்லை நாம வந்து காடு வளர்க்குறோம் ஓகேவா அந்த இடத்துல காடே கிடையாது நாம வந்து மரங்களை வளர்க்கறக்காக சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்றதான் வந்து ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இமிகிரேஷன் சொல்ல முடியுமா முடியாது மைக்ரேஷன் சொல்ல முடியுமா முடியாது ஓகேவா அதாவது இங்க என்ன கேட்காங்கன்னா இங்க வர்றதை பத்தி கேட்கல அந்த புதிய வாழிடத்துக்கு வரத பத்தி இங்க பேசல அதை கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை இமிகிரேஷன் மைக்ரேஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் வந்து தன்னை விரிவுபடுத்தும் செயலை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா வரக்கூடிய சூழலுக்கு பேர் தான் மைக்ரேஷனோ இமிகிரேஷனோ எதனாலும் சொல்லிக்கலாம் இமிகிரேஷன் சொல்ல முடியாது மைக்ரேஷன் சொல்லலாம் அதை வந்து தன்னை விரிவுபடுத்தும் செயல் விரிவுபடுத்தல்னா இப்ப ஒரு பிளேஸ்க்கு வர்றீங்க வந்து அங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிற அப்படின்னா அங்க நிலைப்படுத்துதல் அப்படின்னு தமிழ்ல ஈஸியா இருக்குது ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டின் கேட்காங்க ஸோ ரொம்பவே ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரவற்றில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் பிரமீடு எப்போதும் நேரடியாக கா என்ன சொல்றது நேராக காணப்படும் ஆற்றலின் பிரமிடு எப்பவும் நேராகனா அப்ரைட் சொல்லுவாங்க ஓகேவா அப்ரைட்னா என்ன இதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் பிரமேடு ஓகேவா தலைகீழ் பிரமிடு நமக்கு எப்பவும் நேராக இருக்கும் எஸ் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அதிகமா இருக்கும் இங்க வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும் போக போக எனர்ஜி வந்து எனர்ஜி போக போக வந்து கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும் ஓகேவா மேல இந்த கீழ வந்து கையா இருக்கும் மேல போக வந்து லோவா போயிட்டு இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் இது வந்து கரெக்டானது அப்போ அடுத்தது பாருங்க நீலகிரி உயிர்குள காப்பகம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்களிலும் பரவி உள்ளது ரொம்ப முக்கியமானது நீலகிரி பயோஸ்பியை பற்றி கேட்டுக்காங்க இது உங்களுக்கு தெரியாம வாய்ப்பே இல்லை மூன்று நமக்கு வந்து இது வந்து கேரளா இது வந்து தமிழ்நாடு இது வந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துல நமக்கு வந்து நீலகிரி பயோஸ்பியா இருக்குது ஓகேவா நீலகிரி பேரு அந்த மூணு இதையும் உள்ளடக்கி தான் நமக்கு வந்து வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்தபா உயிர்கொள்ள காப்பகம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கூட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நம்தபா வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல வந்து நமக்கு இல்ல நம்தபா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அருணாச்சல இருக்குது நந்தா தேவி உயிர்கோல காப்பகம் உத்தரப்பிரதேசம்ல இருக்குது இதுவும் கரெக்ட் அப்ப இந்த தான் தப்பு நமக்கு எது தவறானது இன்கரெக்ட் தான் கேட்டுருக்காங்க தவறான நமக்கு நமக்கு வந்து ஆன்சர் ஓகே சோ அடுத்த கொஸ்டின் மைல்ஸ் நைன்டீன் எயிட்டின் படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு வளிமண்டலத்தில் சூரியனின் உதா கதிர்கள் இருந்து நம்மை காக்கும் வாயு எது எதுங்க சோ ஓஷோன் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூ நமக்கு நம்மள உள்ள விடாம பாதுகாத்து நம்மள வந்து நிறைய நோய்கள் வர விடாம பாதுகாத்துக் கொள்ளுது அப்படி ஓஷோனை பாதுகாக்க தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு வரோம் சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா சில விஷயம் கமெண்ட் பண்ணுங்க ஓஷோனை வந்து பாதிக்கக்கூடிய வாயுக்கள் என்னெல்லாம் ஓகேவா ஓஷோன் ஓட்டை விடுறதுக்கு ஓஷோன் டிப்ளஷன் ஏற்பட காரணமான கேசஸ் என்னெல்லாம் வாயுக்கள் என்னெல்லாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஓஷோன் வந்து எந்த லேயர்ல இருக்குது ஓகேவா ஓஷோன் வந்து விச் லேயர் ட்ரோபோஸ்பியரா செட்டோஸ்பியரா இமிசோஸ்பியரா எக்ஸோஸ்பியரா எந்த லேயர்ல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இல்லைன்னா பார்த்து வச்சுக்கோங்க சோ அடுத்து என்ன கேட்காம பாருங்க ராம்சா சைட் இப்படி கேட்டுக்காங்க

நைன்டீன் செவன்டி ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ராம்சார் சைட் அந்த இது வந்து இருக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெட்லாண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த ஈர நிலங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பண்ணிருப்பாங்க சோ அதான் வந்து ராம்சார் அப்படின்ற இடத்துல ஈரான் அந்த இடம் இருக்குது அதனால வந்து ராம்சார் சைட் அப்படின்ற பேர் வந்திருக்கும் ஸோ நேஷனல் பாக்ஸோ சாங்குச்சுரிஸோ இதெல்லாம் இல்லை ஸோ இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு வெட்லாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு வந்து பதினெட்டு வெட்லாண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில் மொத்தம் எத்தனை வெட்லேண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க ரீசெண்டா ஆட் பண்ணதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா தமிழ்நாட்டுல ரெண்டு ஐ திங்க் உத்தரப்பிரதேச நாட்டுல ஒன்று ஆட் பண்ணிட்டு ஓகேவா ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ இவ்வளோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்வராமெண்ட் பாட்டு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் சில ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான பாட்டு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இல்லை என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்